ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். வெந்தயம், கடுகு, பூண்டு, வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஆயில், புளிக்கரைசல், கத்திரிக்காய், அரைக்க தேவையான பொருட்கள், கருகப்பிலை, ஜீரகம், வெங்காயம், தக்காளி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். நல்லெண்ணெய், அதில் ஜீரகம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடணும். இப்போ வெங்காயம் சேர்த்து, சாம்பார் வெங்காயம் ஒரு 15 சேர்த்து நல்லா வதக்கி விடணும். சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் வெங்காயம் நல்லா வறுபடும். இப்போ 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதக்கி விட்டுட்டு அதை எடுத்து அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ ஆயில் விட்டு, நல்லெண்ணெய் சேர்த்து எந்த புளிக்குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கடுகு, ரெண்டு பல்லு புண்ணு கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம சின்ன வெங்காயத்தை ஏற்கனவே வதக்கி எடுத்திருக்கோம். இது தாளிக்க பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்தால் போதும். இப்போ 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், மூணு ஸ்பூன் மிளகாத்தூள், இது வீட்டு மிளகாத்தூள். இப்போ மல்லித்தூள் 2 ஸ்பூன், நல்லா கலந்து விட்டுக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துட்டு அதில் 1 கப் புளிக்கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு சிம்லேயே வேக விடணும். அவ்வளோதான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.